ஃப்ரண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் திஸ் இஸ் வீனா கிராஃப்ட் அண்ட் கிரியேட்டிவிட்டி நீங்கள் அந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பல்சம் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சோளாபூரியும் சன்னா மசாலாவும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க மைதா மாவு ரவை கார்ன்ஃப்ளவர் மாவு தயிர் தேங்காய் தக்காளி வெங்காயம் வெண்ணெய் கரம் மசாலாத்தூள் அட்டை கிராம்பு சோம்புத்தூள் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம் இஞ்சி மல்லி புதினா இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் தேவையான பொருட்கள் இப்போ வந்து மாவு பேசி வச்சுக்கலாம் சோலாபுரிக்கு ஃபஸ்ட்டு மைதா மாவு கொட்டிக்கோங்க அடுத்தது ரவை அடுத்தது கார்ன்ஃப்ள மாவு அடுத்தது வந்து ஒரு டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் பசஞ்சுக்கோங்க பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமேலு வந்து ஆட் பண்ணிக்கலாம் தயிர் தயிர் வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்காண்டி போடுறோம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் பிசைஞ்சுக்கோங்க அடுத்தது தண்ணி போட்டு நம்ம பிசைய வேண்டியதான் நல்லா பிசைஞ்சுக்கோங்க சப்பாத்தி மாவு பேசுகிற அளவு அந்த மாட்டோம் நம்ம பிசைஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து எண்ணெய் தடவி கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வைங்க அதுங்களையும் வந்து நம்ம சன்ன மசாலா செஞ்சுட்டு வந்துடலாம் இப்போ வந்து சுண்டல் வந்து நாங்கள் வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் அதுக்கப்புறமேல வந்து நம்ம வந்து குக்கரில் மாற்றி நம்ம வேக வைக்க போகிறோம் இப்போ இப்போ தண்ணி ஊற்றி நம்ம வந்து குக்கர் மூடி வச்சு நம்ம ஒரு நாலு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் உப்பு போட்டுக்கோங்க இப்போ அடுப்பில் வச்சிடலாம் ஒரு நாலு விசில் வரட்டும் வந்தக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம் இப்போ வந்து வெந்திருக்கா நம்ம எடுத்து பார்ப்போம் நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து கடாய் சூடு ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு கடாய் வச்சு அதுக்கு சூடானதுக்கப்புறம் மேலே வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் அடுத்தது வந்து வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அடுத்தது தக்காளி தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்ச நேரம் அடுத்தது தேங்காய் அடுத்தது வந்து இஞ்சி போட்டுக்கோங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அடுத்தது வந்து புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அந்த ராஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறமேல் வந்து நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி அது பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் அது அப்புறமே நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து இன்னொரு கடாயை வச்சு அந்த கடாய் சூடானதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்புறம் வெண்ணெய் போட்டுக்கோங்க வெண்ணெய் உருகட்டும் பட்டா கிராம்பு சோம்புத்தூள் அதை நுண்ணுக்கு வச்சிருந்தோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க அது நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கணும் இதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கணும் ஆனால் இதில் கொஞ்சம் போட்டால் போதும் நல்லா வதக்கிக்கோங்க அடுத்தது வந்து அந்த பேஸ்ட் வச்சு அரைச்சி வச்சுருந்தோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறிக்கோங்க அடுத்தது வந்து கரம் மசாலாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிக்கோங்க வந்து நம்ம உப்பு தேவையான அளவு அடுத்தது வந்து அந்த மிக்ஸி ஜார்லேருந்து அதிலே தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து அதையும் ஊற்றிக்கலாம் அடுத்தது வந்து மல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க இப்போ வந்து இந்த சுண்டல் வேக வச்சுருந்தாலும் அதில் கொஞ்சோண்டு எடுத்து போட்டு நம்ம அந்த வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றி அது கொஞ்சோண்டு குறை குறைன்னு அரைச்சி அதையும் ஆட் பண்ணி ஆக்கோங்க அதான் இது அப்புறம் சுண்டலையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து கிண்டிக்கோங்க கொஞ்சம் நேரம் நல்லா சுண்டுட்டும் சுண்டதுக்கப்புறம் நம்ம சன்னா மசாலா ரெடி கொஞ்ச நேரம் நல்லா சுண்டுட்டும் லைட்டாக வந்து நீங்கள் வந்து இந்த கேசரி பவுட்ருக்குல்ல லைட்டாக சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா கலர் காண்டி வேணும்னா சேர்த்துக்கலாம் நாங்கள் சேர்த்துருக்கோம் ரொம்ப சேர்த்துறாதீங்க கொஞ்சோண்டு இப்போ பாருங்கள் நல்லா சுண்டி வந்துருச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நம்ம பூரி சுடலாம் என்ன ஊற்றிக்கோங்க காஞ்சதுக்கு காஞ்சதுக்கப்புறமேலு இப்போ நம்ம பூரியை வந்து தேய்க்கலாம் சோளா பூரி மாவு எடுத்து வச்சுக்கணும் எப்போயும் போல் நல்லா தேய்ச்சிக்கோங்க பூரியை தேய்ச்சிக்க பெருசாகவே தேங்க இது அப்படியே கடையில் நிக்கிற மாட்டமே இருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம என்னக்கெல்லாம் போடலாம் நல்லா அது உப்பி வரட்டும் நல்லா அந்த இது மேலே அப்படி தட்டுனீங்கன்னாவே அது வந்து அப்படியே உப்பும் பாருங்க மாட்டோம் எப்படி உப்புறது பார்த்தீங்களா எங்கே உப்புலையோ அங்கே வந்து ஒரு தடவை சும்மா தட்டினிங்கனாலே அப்படியே உப்பிக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது கொஞ்சம் அப்புறமேலே வந்து திருப்பி போட்டு கொஞ்சம் அதுவும் வெந்துட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்ம சன்னா மசாலா சோலாபரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே டெம்ட்டிங் ஆகுது நம்ம சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் நம்ம சோளாபுரியும் சன்ன மசாலும் ரெடி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்